முழுக்க முழுக்க நகைச்சுவை காட்சிகளால் மட்டுமே அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் எலி. வைகை புயல் வடிவேலு இயக்குனர் யுவராஜ் தயாளன் கூட்டணியில் உருவாகும் இரண்டாவது படம் இது. 1960களின் பின்னணியில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்தை சிட்டி சினி கிரியேஷன் சார்பாக ஸ்ரீ சதீஷ்குமார் தயாரிக்கிறார். கடந்த பிப்ரவரி 5 சென்னையில் தொடங்கிய இப்படத்தின் படப்பிடிப்பு இரவு பகலாக இடைவிடாமல் நடைபெற்று வருகிறது. பின்னிமில் வளாகத்தில் அமைக்கப்பெற்ற நட்சத்திர வீடு, பழமையான வீடுகள், பிரம்மாண்டமான வீடுகளின் உள்கட்டமைப்புகள், வில்லனின் ரகசிய இருப்பிடம் என 15 மேற்பட்ட பிரம்மாண்ட அரங்குகள், கோடிக்கணக்கில் கலை இயக்குனர் தோட்டா தரணியில் அமைக்கப்பட்டு வசந்த காட்சிகள், சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. மேலும் பல கோடி ரூபாய்க்கும் செலவில் நடன வீடு திட்டமைக்கப்பட்டு அதில் 15 மேலாக புகழ்பெற்ற மும்பை நடன கலைஞர்கள் ஆட பழம் புகழ் நடன இயக்குனர் தாரா அவர்களின் நடன அமைப்பால் பாடல் படமாக்கப்பட்டது. இந்த படத்தின் கதையும் தனது புதுவிதமான கதாபாத்திரத்தையும் கேட்டு கதாநாயகியாக நடிக்க சமைத்த நடிகை சதா கவர்ச்சியிலும் காமெடியிலும் விருந்து படைக்கிறார். சதாவின் நகைச்சுவை காட்சியில் புது அனுபவம் தரும். தொடர்ந்து படப்பிடிப்பில் இருக்கும் எலி ஏப்ரல் இறுதியில் அனைத்து பணிகளும் நிறைவேற்று மே மாதம் திரைக்கு வருகிறது. குழந்தைகள், பெண்கள் என அனைவரையும் பார்க்கும் வண்ணம் நகைச்சுவைக்கு மட்டுமே ஓரிடம் தந்து எடுக்கப்பட்ட படம் இந்த படம். 2015 கோடைக்கால புதுகலம். இந்த படத்தில் புகழ்பெற்ற சிறப்பம்சம் ஒன்று உண்டு. பூனைகள் துருத்தும் போது எலி எப்படி சமாளிக்குமோ அதே போன்று சூப்பர் சூப்பர் அண்ட் சண்டை காட்சியில் வைகை புயல் வடிவில் எலியாக தனது நடிப்பில் பிரம்மாண்டமான சண்டை காட்சியில் நகைச்சுவால் அச்சியிருக்கிறார். உலகில் யாரும் இதுவரை செய்திராத வடிவில் எலி நடிப்பு குழந்தைகளுக்கு சம்மற்றி. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.